ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது பேய் வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் டவுன். இந்த இடத்துலேருந்து சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடு அபேண்டடாக இருக்குது, சின்ன சின்ன வீடு அபேண்டடாக இருக்குது. அந்த கோஸ்ட் டவுனுக்கு தான் நான் இங்கே வீடியோ எடுக்க வந்திருக்கேன். என்ன சொல்ல போனால், இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்ற ஸ்டோரி கூட எனக்கு தெளிவாக தெரியல. இனிமேல் தான் நான் விசாரிக்க போகிறேன். நான் ஆக்சுவலாக வந்து இந்த இடத்த பார்த்து லொக்கேஷனை சேவ் பண்ணி வச்சுக்கணும், இங்கே வந்து நைட்டு வந்து வீடியோ எடுக்கிறதுக்குன்றது தான் வந்தேன். ஆனால் இடம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி வீடாக இருக்குது. சுற்றி அந்த லாங் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மவுண்டன்லாம் தெரியுது. அதனால சரி, இது ஒரு டேபிளாகவும் எடுத்துடணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சரி வாங்க, இதை சுற்றி அங்கிட்டலாம் சின்ன சின்ன வீடாக இருக்குது. கேப் விட்டு தான் நிறைய வீடுலாம் இருக்குது, அதெல்லாம் போய் காட்டுறேன். இதோட ஸ்டோரி வந்து நான் விசாரிச்சுட்டு இன்னமே தான் சொல்ல முடியும். எங்கேயோ பாட்டு ஓடுது, அது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, கடுப்பாக இருக்குது, போட்டு அலற விட்டுட்டுருக்கானுங்க. இப்போ நான் அங்கே இந்த சைடு வந்துட்டு இருக்கும்போது இந்த வீட்டிலேருந்து ஏதோ ஒரு சின்ன கல் விழுந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், பாருங்கள் உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டிருக்கான்ட்டு. ஏன்னா அங்கே தூரத்தில் பாட்டு வேறு ஓடிட்டுருக்கு, சின்ன ஏதோ கல் விழுந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு எனக்கு. பகலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, பகலில் வந்து இந்த இடம் கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. தூரத்தில் ஏதோ ஒரு பாட்டு ஓடுது. அங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா மவுண்டன்லாம் தெரிஞ்சு ஒரு நல்ல வியூ கிடைக்குது. ரோட்டில் லைட்டாக வண்டிலாம் கிராஸ் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் லாங்கில் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல ரோடு இருக்குது, அங்கெல்லாம் வண்டி கிராஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் இப்போ இந்த இடத்துக்கு நான் உள்ளே வந்தேன்ல, உள்ளே வந்தப்போ ரெண்டு தடவை ஏதோ கல் உழுவுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. எதுவும் பில்டிங் எதுவும் இடிஞ்சு உழுவுதான்? ஏன்னா ரெண்டு நாளாக செம்ம மழை இந்த சைட்லாம், மழை ரெண்டு நாளாக, இப்போ வெயில் அடிக்குது ஆனால் ரெண்டு நாளாக செம்ம மழை பெஞ்சிருக்கு. நைட்டு போக போகிறானே தெரியல, ஏன்னா பகல்லே வந்து போகிறதுக்கு இவ்வளோ முள்ளு செடி கொடியே அப்படி இருக்க இடத்துல நைட்லாம் எப்படி பூந்து போகிறதுன்னு தெரியல. நம்ம
கிட்டத்தட்ட ஒரு ஏரியா கேஸ், ஒரு ஏரியாவே அபண்டடானா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. கைஸ் நான் வந்து நினைக்கிறேன், இது இப்போ இந்த ஏரியா இங்கே பார்க்குறீங்களா, பகல்லே வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் ரெண்டு நாள்லாம் செம்ம மழைங்கிட்டு பகல்லே வந்து இந்த இடம் இப்படி ஆழ அமைதியாக இருக்குது. எங்கேயோ தூரத்தில் பாட்டு கேட்குது, அந்த தூரத்தில் கேட்குற பாட்டு கூட ஏன் கேட்குதுன்னா அமைதியாக இருக்குது இடம், அதாவது சுற்றி வீடு டிராஃபிக் அதெல்லாம் இல்லாத ஏரியாவாக இது அமைதியான ஏரியாவாக இருக்கிறனால லாங்லேருந்து அப்படி கேட்குது. இதோட ஃபுல் வியூ இப்படி பாருங்கள், நல்லா பார்த்தாலே தெரியும். இது என்னென்னா இப்படி அமைதியாக இருக்குன்னா தூரத்தில் ஒரு பாட்டு கேட்குது. இந்த மதிய டைமில் கூட அவ்வளோக்கா வண்டிலாம் போகாமல் ரொம்ப எம்டியாக தான் இருக்குது, ஏதோ ஒரு வண்டியோ ரெண்டு வண்டியோ டூ வீலர் கிராஸ் ஆகிட்டுருக்கு. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா நைட்டெலாம் அந்த சீடு ஒரு சின்ன ஈக்காக்கா கூட வரதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மதியம் டைமில் யாரும் இந்த விவசாய வேலை முடிச்சுட்டு நான் கிளாஸ் மாட்டிக்கிறேன். சீனுக்காக கிடையாது, கண்ணு ரொம்ப கூசுது வெயிலில், ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நான் எடிட் வேறு ஒரு வீடியோ எடிட் பண்ணுறேன் சிஸ்டத்தில். வண்டி இப்போயே மதியம் டைம்லேயே பார்த்தீங்கன்னா மதியம் இப்போ வந்து ஒரு 3 மணி இருக்கும், இந்த நேரத்துலையே வண்டிலாம் ரொம்ப கம்மியாக தான் நடமாடிட்டுருக்கு. அப்போ நைட் டைமில் சத்தியமாக ஆள் நடமாட்டமே இங்கே இருக்காதுன்றது கன்ஃபார்ம். இந்த இடத்துல ஏதோ ஏ அப்படின்னு ஒரு கரெக்டாக நான் இங்கே பேசிட்டு திரும்ப கேமரா திருப்புறேன், ஏன்னு ஒரு சவுண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. கேமராவில் ரெக்கார்டாக இருக்கான்னு தெரில. சரி ஓகே கேஸ், இது உங்களுக்கு காமிச்சிட்டேன், இதுக்கு மேலே இதில் என்ன இருக்குன்னு தெரில காட்டுறதுக்கு. சரி ஓகே, நைட் இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு மிச்ச இடத்துலாம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். பகலில் வந்து ஒரு பயம் இல்லாமல் இருக்குது, ஆனால் என்ன ஆகுதுன்னா ஏதோ சப்போஸ் அங்கங்கே லைட்டாக சின்ன சின்ன சவுண்டு கேட்டுச்சு, கேமராவில் அது ரெக்கார்டாக இருக்குமான்னு தெரியல எனக்கு அந்த சவுண்டெல்லாம். நல்லா பாருங்கள், ஒரு வீடு இடிஞ்சு போய் கிடக்கு. யாராவது இருக்கீங்களா? ஓகே கைஸ், முடிஞ்ச அளவுக்கு நான் பகல்லே காமிச்சிட்டேன். வெயிலெலாம் என் மூஞ்சி தெரியுமானே தெரில, ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு அடிச்சிட்ருக்கு, ஃபுல்லாக ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் மாட்டோட காலால் என்னன்னு தெரில. Thank you.
ஓகே, நான் சுற்றி சுற்றி இதே காமிச்சிட்ருக்க முடியலை என்னால். வெயில் வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் நான் ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டேன், பகல்லே சின்ன சின்ன சவுண்டு கேட்குது. சரி ஓகே, நம்ம இதே இடத்த நைட்டு வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண உடனே நைட் வீடியோவை எடுத்து முடிச்சிருப்பேன். சரி ஓகே, இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் கமெண்டில் வந்து இந்த வீடியோவை வந்து நான் நைட்டு எடுக்கணுமா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் இதை எடுக்க சொல்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நான் இதை கண்டிப்பாக எடுத்திருப்பேன். பை.